ஒரு ஆள் மட்டும் படிச்சு மாட்டுக்கு ஒரு சேர கொடுத்துருவேன், மாட்டுக்கு பறிச்சு கொடுங்க, ரெண்டு பேருமே கிடையாது. ஜல்லிக்கட்டு, இது தமிழர்களின் இரத்தத்தோடு ஊறிப்போன ஒன்றாகும். தமிழர்களின் வீரத்திற்கும் வீர விளையாட்டுக்கும் ஒரு சான்றாக இருப்பது இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி. பழங்காலத்திலும் கடந்த தலைமுறை வரை எப்படி இருந்ததோ அது வேறு, ஆனால் இன்று இருப்பதோ வேறு. இதோ நம் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கும் காட்சி வாடிவாசலாகும். இந்த கூட்டத்தை காணும்போது ஜல்லிக்கட்டுக்காக மெரினா கடற்கரையில் கூடிய கூட்டமும் இந்த காட்சியும் ஒன்றாக அனைவர் நினைவுக்கும் வரும். அடேங்கப்பா, ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு ரசிகர்களா என்று கேட்க தோன்றும். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் நேரடி வர்ணனை மிக முக்கியம். அதனை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் திருச்சியில் வசித்து வரும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சொந்தக்காரரான ராப்பூசல் செங்குட்டுவன் ஆவார். அவரது குரலை கேட்டால் வீரம் வராதவருக்கும் வீரம் வரும். துடிப்பு வராத காளைகளும் வெடித்து கிளம்பும். அவரது ஒவ்வொரு வார்த்தையும் துவக்கிலிருந்து கிளம்பும் தோட்டாக்களாக கிளம்பி வெளிவருவதை காண முடியும். இதோ தச்சன்குறிச்சி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி, காண தவறாதீர்கள். கண்டு மகிழுங்கள், கருத்தை பதிவு செய்யுங்கள். செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர், ஆற்றல்மிக்க மாவட்ட செயலாளர் திரு கே கே செல்லப்பனை சிறப்பு எக்ஸ்ட்ராடி அருமையான வீரர், அருமையான காலையில் ஒரு குடி வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு, சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு, சண்முகம் நாடு ஒன்றிய தலைவர் கோமாபுரம் தமிழக வழங்கும் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு. அருமையான வீரர், அருமையான வீரர் மாடு வெற்றி பெற்றிருப்பார், மாடு சிறப்பான மாடுதான் வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு. கந்தரப்பட்டை ஒன்றிய செயலாளர் திரு கோமாபுரம் தமிழக வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னத்தலை வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு. ஒரு ஆள் மட்டும் கொண்டு முடியாது, ஒரு ஆள் மட்டும் மத்தாலும் உதவிக்க, மத்தாலும் உதவிக்க வழிவிடும். ஒரு ஆள் மட்டும் அருமையான வீரர், அருமையான காலை எரிக்க உரிய தம்பி வந்து பரிசு வாங்கிக்கவா. சிறப்பு ரொக்க பரிசு மூத்த ராமகிருஷ்ணன் புதுக்கோட்டை ஒன்றிய செயலாளரும் சிறப்பு ரொக்க பரிசுப்பா. மாடுபடி வீரர் வெற்றி சூப்பர், அருமையான வீரர், அருமையான காலை மாடுபடி வீரர் வினோத் ராஜமாறு சட்டத்துறை அமைச்சர் ரவிபுரி வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு. அருமையான மாடு, அருமையான வீரர் கூட்டாத மாட மாடுபடி வீரர், மாடு சூப்பர், வீரர் சூப்பர், நல்ல குடி தம்பி ஒரு குடி எக்ஸ்ட்ரா குடி. ஆஹா, மாட்டுக்கும் பரிசு வீரருக்கும் பரிசுப்பா. மாடுபடி அருமையான மாடு சூப்பர் மாடு பரிசு, சட்டத்துறை அமைச்சர் சிவகி மேலும் சிறப்பு பரிசு. அருமையான மாடு, அருமையா அற்புதமா மாடு வெற்றி புதுக்கோட்டை ஒன்றை சொல்லும் சிறப்பு ரொக்க பரிசுப்பா. அரவம்பட்டி டிஎம்எஸ் தரும் மாடு அருமையான மாடு, ஒரு ஆள் மட்டும் பண்ணி மாடு மாடு பண்ணிக்கிறதா, இந்த ஒரு குடி மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணி விட்டாத மாடு சூப்பர், வீரர் சூப்பர், மாடு பண்ணி வீரர் வீரர் வெற்றி பெற்றா, வீரர் தான் பெருசு. மாடுபடி சிறப்பு ரொக்க பரிசு பண்ணி மாறி பாடு மாவட்ட கழக துணை செயலாளர் மதியரவின் மலகம் சிறப்பு ரொக்க பரிசு. குற்றாத்தங்க நல்லாபுடி மூக்க ராமகிருஷ்ணன் புதுக்கோட்டை ஒன்றிய செயலாளர்களும் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு. தம்பி மாடக்கூடிய திருச்சியை பற்றி மாட்டுக்கார பரிசு எடுப்போம், மாடக்கூடிய திருச்சியில் மாட்டுக்கார பரிசு எடுப்போம். மாட்டுக்காரர்கள் என்ன பாருங்க, அருமையான வீரர், அருமையான கலை உத்தராசந்தி நல்லாபுடி கதற கதற குடிச்சு ஒரு குடி எக்ஸ்ட்ரா குடி. மாடுபடி வீரர் பழங்கடாவுடைய ஆட்சியும் மயில மாறுப்பான் அழகா அற்புதம் உத்தர.
புதுசா வாங்கினதா வளர்த்ததா? இல்ல வாங்கினது, சேலத்துல இருந்து வாங்கினேன் மாடு. என்ன விலைக்கு வாங்கினீங்க? ஒரு லட்சம் ரூபாய். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஆனா இது நாட்டு மாடை பாதுகாக்கணுங்கிறக்காண்டி நான் ஜல்லிக்கட்டு ஆர்வம் பண்ணிட்டு. வேற மாடு வச்சிருக்கீங்களா? மூணு மாடு வச்சிருக்கேன், மூணுமே சாரதான், நல்ல மாடு தான். ஆமா, மாட்டு பேரு புல்லட் மணின்னு சொல்லி தான் இருக்கும். ஆமா, இதுதான் புதுசாக எடுத்துருக்கேன். இது வீடா என்ன பண்ணுறது தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? பேர் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப தயாரிப்பதை ஒரு பேட்டி கொடுத்தேன். மாட்டை ஏற்றணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சு கூட பேசுங்களா. மொத்தம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? எட்டு மாடு இருக்கு. இதில் கொண்டாந்து மூணு கொண்டாந்து ரெண்டு அடைச்சாச்சு, இது மூணாவது மாதிரி. திருச்சி மாவட்டம் சீரகம் சின்னத்துறை முனீஸ்வரன் மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பார். கந்தரவட்டு தளபதி சேட்டு மாடு பெற்றிருப்ப
பெண்டாஸ்க இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அத்தனை அமைச்சர் பெருமர்களுக்கும் அத்தனை கட்சி பிரமுகர்களுக்கும் நாகூர் சார்பாக கிராமத்தில் சார்பாக மனமார்ந்த நன்றி. அந்த பேருக்கல்ல நீதி அளிக்கிற பேருக்கல்ல தயசி கொஞ்சம் இறங்க பிளீஸ், தயசி மத்தால கொஞ்சம் இறங்க. அந்த லாஸ்ட்ல சேப்புகளை சட்ட காக்கிகளை துண்ட அந்த தாடியை இல்லாம தடவி பிடிக்க கொஞ்சம் இறங்கி தங்கிக்கல. இடையில மாட்டை பிடிச்சா 5000 ரூபாய் சக்தி வேல் அன்பினார் வழக்கறிஞர் மாடு சமுத்திரப்பட்டி மதுரை வீரன் கோயில் மாடுதான் ஒன்றிய கழக செயலாளர் கோமாபுரம் தமிழகம் சிறப்பு பரிசு சமுத்திரப்பட்டி கோயில் மாடு 5000 மாட்டை பிடிச்சான் ஆளுங்களா பெருக்க வருவோ அந்த பரிசு வாங்கிக்கலாம். ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் விட்டு தம்பி கைசி ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் விட்டு அருமையர மாடு அருமையர வீரன் அரியல் ஒரு தம்பி அமுக்கு அமுக்கு அமைக்க விட்டானப்பா மாடுபடி வீரர் வெற்றி பெற்றா இருப்பா தம்பி பின்னாடி மாடு நம்ம ஒத்துக்கிறோம் ஆனா மாடு விளையாண்டு இருக்கும் போது மாடு வெட்டாருங்க 96 காயப்பட்டிருக்கோம் கொஞ்சம் கைசி வெளியே பாப்பா. மதுரை மாவட்டம் பனையூர் ஆறுமுக மாடு சண்டிகர் பா மதுரை மாவட்டம் பனையூர் ஆறுமுக மாடு சண்டிகர் அழகுரா அற்புதம்ரா அருமையான வீரர் வீரர் அண்ணன் வாழை விட்டு வாழை விட்டு அருமையான வீரர் அருமையான காலை அப்பறியோ வாழை விடுங்க பிரதர் வாழை விட்டுங்க பிரதர் புடிமாடு சொல்லுகிறேன் மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் வீரர் கூட கை தட்டுங்க. உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பா மாண்பு மிகு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் திரு கே கே செல்லப்பன் சிறப்பு ரத்து பெற்ற வீரர் அருமையான வீரர் மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் தனிக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கே கே செல்லப்பன் வழங்கும் இந்த மாறுபடி வீரருக்கு சிறப்பு பரிசு தம்பி இங்கே தம்பி சரி அங்கே வாங்கிக்கோ அங்க வாங்கிட்டு அங்கப்பா அழகுடா கண்டாடுதல் அருமையான கண்டு தம்பி ஒரு ஆள் குடி ஒரு ஆள் விட்டு மாடு வெற்றி பெற்றது சேரும் போச்சா சண்டான போயிட சேரும் போச்சு யாருக்கும் சேரலாம உடச்சிட்டு போச்சு கண்டரமிட்டு ஜமீன் ஆதித்ய திருநாத மாடு மாவட்ட கழக செயலாளர் திரு கே கே செல்லப்பன் சிறப்பு மாடு மாவட்ட கழக செயலாளர் திரு கே கே செல்லப்பன் நம்பர் சொல்லணும் தண்ணி குடிக்கிற சொல்றேன் நம்பர் 25 7 மாடு குடிச்சிருக்காப்ல அடுத்து 30 6 மாடு 149 4 மாடு குடிச்சிருக்காங்க நம்பர் 11 3 மாடு குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் 20 3 மாடு குடிச்சிருக்காப்ல இருச்சக்கர வாகனம் பரிசு 1 லட்சம் மதிப்புள்ள இருச்சக்கர வாகனம் அப்புறம் விழா கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடு அமைதி அமைதி அடுத்து விழா கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலை தஞ்சாவூர் மாவட்டம் மருதகுடி நமது மண்ணின் மேந்தன் மனிதநேய பண்புடன் எஸ் எஸ் ராஜ்குமார் மாடுபா அவர் காலை
சிறந்த காளையாக அறிவிக்கப்படுகிறது. அந்த காரத்துக்காக மாட்டோட ஓனர் உராலு, மாடுபிடி வீரர் உராலு ஸ்டேஜுக்கு வாங்க, கீயை வாங்கிட்டு கீழே போய் போட்டோ எடுத்துக்கங்க. ஒன்றிய செயலாளர் அந்த கூப்பிடுறாங்க ஸ்டேஜுக்கு. 149 செகண்ட் பிரைஸ் ஒன்றிய செயலாளர் சர்பா தமிழையா, கோமாபுரம் ஒன்றிய செயலாளர் தமிழையா வழங்கும் ஒரு சைக்கிள். அந்த மாட்டோட ஓனர் மேல வாங்க, அந்த மாடுபிடி வீரர் மேல வாங்க, ஆர்டிஓ சார் கொடுப்பாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சட்டத்துறை அமைச்சரும் சுற்றுத்துறை அமைச்சரும் சேர்ந்து கொடுக்கப்பட்டது. வடக்கு மாவட்டத்தில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் திரு கே கே செல்லப்பிரமணியம் சார்பாக, அவர் சார்பாக மரியாதை குடியரசுடைய கந்தரகோட்டை வடக்கு ஒன்றியத்துடைய செயலாளர் அருமை நம்ம திரு கோமாபுரம் தமிழையா அவர்கள் இந்த இருசக்கர வாகனத்தில் ஆர்டிஓ சாரோடு சேர்ந்து வழங்குவாங்க. தம்பி யோகேஷ் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க பிளீஸ். அவர் மாட்டோட ஓனர் மட்டும் வரும். ஏ தம்பி கொஞ்சம் அந்த தம்பியை மேல அனுப்புங்க. மருதகுடி மேடம் மனிதனை பண்பட மண்ணின் மேல அந்த மாட்டோட ஓடர் யாரு ஸ்டேஜுக்கு வாங்கினேன் எப்ப நடுறாரு தம்பி? நீங்க மட்டும் வாங்க அந்த கீ. கொஞ்சம் நாளைக்கு வண்டி பக்கத்தில் கொடுத்துட்டு ஆர்டிஓ சார் அவர்கள் நம்மளுடைய கோட்டை செயலர் சார்பாகவும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் மாண்புமிகு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சார்பாக மாடுபிடி வீரருக்கு ஒரு பைக் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக கேட்டு உற்சாகப்படுத்துங்க. எண்ணி துணிக தரணும் துணிதையும் எண்ணுவோம் என்பது இலக்கு வல்லோருடைய குரலுக்கிணங்க. எண்ணி துணிஞ்சு திறமையோடு பிடிச்ச வீரருக்கு வாழ்த்துக்கள், கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அதே போல அந்த மாட்டோட ஓனர், அந்த மாட்டோட ஓனர் யாருன்னு வாழ கட்டுல யாருன்னு வருகிறோம் தானே வாழ பேசுவேன் தம்பி. நன்றி பிரதர். ஹலோ பிரதர். அன்றார் அன்றார் போங்க சார். தம்பி நீங்க இருக்கிற தம்பி எஸ் எஸ் ராஜ்குமார் மருதக்குடியை சேர்ந்த எஸ் எஸ் ராஜ்குமாருடைய காலை தந்தவர் மண்ணின் மைந்தர் மனிதனை பண்பட என்று அழைச்சாரு. அவர் ஒரு ஆள் கொண்ட பேரு நல்லா ரொம்ப நாள் விளையாண்டுச்சு. விழா கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலை இந்த காலைக்கும் இந்த வீரருக்கும் பரிசுகளை கௌரவிக்கப்படுகிறது. அடுத்த வருஷம் இதோட பிரம்மாண்டமா காரை கூட இறக்கி நம்ம மண்ணில் பெருமை செய்தும் நன்றி வணக்கம் தூர கைதும் உற்சாகப்படுத்துகிறோம். தமிழர்களுடைய பாரம்பரியம் நல்லா கேட்டுக்கோங்க பிளீஸ். சும்மால் ரிக்வஸ்ட் என்ன சொல்றேன் தவறு எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் காளையர்கள் எல்லா ஜல்லிக்கட்டிலும் கொஞ்சம் பேருக்கும் மனமார்ந்த நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும், சுற்றுச்சூழல் அமைச்சர் அண்ணன் சிவ வி மெய்யநாதன் அவர்களுக்கும், வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கே கே செல்லப்பன் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் திரு கோவாபுரம் தமிழையா அவர்களுக்கும், அத்தனை கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னத்துறை அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும் ராஜ்குமார் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி.